எக்ஸலண்ட். இந்த டெக்னிக் என்ன அப்படின்னா, டூ இட் டு லேர்ன் இட். ஒரு விஷயத்தை செய்யணும், அப்போ தான் அதில் முழுமையடைய முடியும், உண்மையாலும் கற்றுக்க முடியும். ஓகே, ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்ணி பஞ்சம், அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே சேர்த்து ஒரே ஒரு போர்வெல் தான் இருந்தது. அது வந்து மேனுவலாக நம்ம வந்து பம்ப் பண்ணி தண்ணி எடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அம்மா வந்து தண்ணி கொடுத்த தூக்கின உடனே உடனே புக்கை எடுத்துக்குவேன், புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா அதுக்கு முன்னால் நிறைய பேர் வந்து என்னை பாராட்டிகிட்டே இருப்பாங்க, அவன் பயங்கரமாக படிப்பான், எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொன்னதுனால, இந்த மாதிரி தண்ணி கொடுத்த தூக்குனாவே நான் ஓடி போய் அசாமல் புக்கை எடுத்து வச்சுக்குவேன், நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருப்பேன். எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நடந்து போகணும், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போய் தண்ணி பம்ப் பண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். பயங்கர கூட்டமாக இருக்கும், ஆனால் தண்ணி இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா எங்கள் அம்மா மாடு வேறு வச்சுருந்தாங்க. சரி, ஸோ என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு நடை 2 குடத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வரும்போது டே வாடா அப்படிம்பாங்க, இல்லைம்மா நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிச்சுட்டே இருப்பேன். கடைசியாக 14 குடம் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு குடம் நான் பிடிச்சி வச்சுட்டேன், அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சரி, இவ்வளோதானே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அதுக்கு முன்னால் அந்த மாதிரி குடத்தை தூக்குனதில்லை, என்ன பண்ணேன்னா தூக்கி தோரில் வச்சுக்கிட்டு நடந்தேன். அட இவ்வளவு ஈஸியாக இருக்குது, இதை தான் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு 100 மீட்ரு போயிருப்பேன். லேசாக தோல் வலிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், வலி பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. ஆரம்பத்தில் வெயிட்டே தெரியல, கொஞ்சம் தூரம் போக போக அந்த தண்ணி அழுத்தும் போது பயங்கர பெயின். ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது என்னால் வந்து அதுக்கு மேலே பெயின் தாங்க முடியாமல் டபால்னு போட்டேன். அது பிளாஸ்டிக் குடம், உடஞ்சி செதறி போச்சு, தண்ணிலாம் அப்படியே போகுது. அப்போது என்னென்னவோ மாறுதல்லாம் எனக்குள்ளார நடந்துச்சு. உடனே வீட்டுக்கு வந்து ஒரு பேப்பர் எடுத்து கிறுக்குனேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே, நான் கற்றது ஒரு மண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு நான் எழுதிக்கிட்டேன். ஏன்னா ஒரே புத்தகத்தையே திரும்ப 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 படித்ததுனால நான் புத்திசாலின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அதையே திரும்ப திரும்ப டெஸ்ட் எழுதி நான் வந்து நிறைய மார்க் எடுத்துட்டா நான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் ஒரு சாதாரண தண்ணியை கூட எடுத்துகிட்டு வர்றதுக்குண்டான உண்மையான தகுதி என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் புலப்பட்டுச்சு. நம்ம முட்டாள்தனமாக இந்த 5 புத்தகத்தை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டு இருக்கோம், இதில் மட்டும் அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தெல்லாம் தூக்கி போட்டேன். தூக்கி போட்டு நிறைய வேலை செய்ய ஆரம்பித்தேன். கூடவே என்ன பண்ணேன் அப்படின்னா, லைப்ரரிக்கு போயிட்டு வேறு என்ன தான் புக்கெலாம் இருக்குது, எல்லா புத்தகத்தையும் நான் படிச்சிட்டேன், எனக்கு எது எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்படி எல்லா புத்தகத்தையும் படித்தவங்களுக்கு தான் கற்றது கைமண் அளவுங்கிறது பொருந்தி வரும். நான் 5 புத்தகத்தை படிச்சுட்டு நான் 497 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா நான் பெரியால் ஆகிட முடியாது, நான் கற்றது ஒரு மண் அளவு அப்படின்னு நான் அப்போ உணர்ந்தேன். ஸோ இதிலிருந்து என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 2 விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்டடி டசன்ட் ஆல்வேஸ் மீன் ரீடிங் புக்ஸ். படிப்பு அப்படின்னா புத்தகத்தில் இருந்து படிக்கிறது தான் படிப்புன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம கற்றுக்கிற ஒவ்வொரு விஷயமும் படிப்பு தான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். நம்ம வந்து ஒருத்தர் வந்து சமையல் செய்கிறாங்கன்னா அது ஒரு படிப்பு, அதை புக்கில் போய் படித்து தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு வீட்டு வாசலை வந்து பெருக்கி ஒரு கோலம் போடுறாங்கன்னா அதுவும் ஒரு படிப்பு தான். இந்த விஷயம் என் மண்டைக்குள்ளார அது வரைக்கும் ஏறல.
நம்ம புக்கில் படித்தாதான் படிப்பு. அதனால் நான் படிச்சிருக்கேன், அதிக மார்க் வாங்கியிருக்கேன். நான் பெரியாளுன்ற ஒரு எண்ணத்திலே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வேலை செய்கிறதன் மூலமாகவும் படிக்கிறோம். இப்படி தான் அந்த காலத்தில் யாராவது ஒருத்தர் படித்தாங்க, மற்றவங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, இந்த இதை இப்படி பண்ணுப்பான்னு அவங்க காதால் கேட்டுட்டு அதை போய் செயல்படுத்தினாங்க. எல்லாமே ஒன்று தானே, செயல்படுத்தி பார்த்துட்டாலும் அவர் கற்றுக்கிட்ட மாதிரி தானே அர்த்தம். ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணோம், நான் புக்கில் படிச்சுட்டு போனாலும் நான் ஆப்ரேட் பண்ணத்தான் போகிறேன். எனக்கு ஒருத்தர் வாய் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இது இதெல்லாம் இப்போ இந்த இந்த டைமில் இது இது பண்ணுப்பான்னு சொன்னால் நான் கேட்டுட்டு போய் ஆப்ரேட் பண்ணால் ரெண்டும் ஒரே படிப்பு தானே. அப்போது நான் புரிஞ்சிக்கிட்டது, ஸ்டடி டசன்ட் அல்வேஸ் மீன் டு ரீட் த புக்ஸ். புக்கை படிக்கிறது மட்டும் படிப்பு இல்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னா புத்தகத்தையே படிக்கணுன்றது இல்லை. நான் ஒரு மனிதனை கூர்ந்து, இப்போ என்னை விட பெட்டராக ஒருத்தர் பண்ணுறாரு, அவரை கூர்ந்து நான் வாட்ச் பண்ணேன்னா அதுவும் ஒரு படிப்பு தான். அவர் எப்படி என்னை விட பெட்டராக பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதும் ஒரு படிப்பு தான். இரண்டாவது, இந்த மாதிரி நம்ம ஒரு வேலையில் இறங்கி பண்ணும்போது தான் எந்தெந்த வேலை நமக்கு கஷ்டமாக இருக்கோ அந்தந்த வேலை மற்றவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ன்றதே நமக்கு புரியும். நம்ம ஒரு வேலையை பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இதில் இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேலையை பண்ணவே பண்ணாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த வேலையில் அவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஒரு சமையல், ஒரு குழம்பு வைக்கிறது, ஒரு டேஸ்டாக குழம்பை வச்சு பக்குவமாக இறக்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. நான் இது வரைக்கும் நான் குழம்பு வச்சதே இல்லைன்னு வச்சிங்களேன், நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா நான்லாம் பெரிய படிப்பாளி அப்படிங்கிற நேரத்தில் என்னால் வந்து சூப்பராக கற்றுக்கிட்டு நான் வந்து குழம்பு வச்சுருவேன், கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்து குழம்பு வச்சு கற்றுக்கிறேன் அப்படின்னு உக்காந்துருந்தா கண்டிப்பாக நம்மளால் கற்றுக்கவே முடியாது. ஆகையினால் நம்ம வேலை செய்யும்போது தான் நமக்கு எது எதெல்லாம் டிஃபிகல்ட்டி இருந்ததோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம எதையாவது பண்ணோம்னா அதுவே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ நீங்கள் வந்து படிப்பு கல்லூரியில் படித்தாலும் சரி, இல்லை ஸ்கூலில் படித்ததாக இருந்தாலும் சரி, அது மட்டும் படிப்புன்னு நம்ம இருந்தோம்னா நம்ம ஒரு தொழிலை கண்டிப்பாக ரன் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது டெய்லி புது புது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் புக்கையும் இன்டர்நெட்லையும் தேடி பிடிக்க முடியாது. அந்த டைமில் நம்மளே சில விஷயங்கள் செய்கிறதன் மூலமாகவும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதன் மூலமாகவும் நம்ம வெகு சீக்கிரமாக வந்து அந்த விஷயத்தை கற்றுக்க முடியும். இது ஒரு தொழிலை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு மிக 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 உபயோகமாக இருக்கும். வாங்க அடுத்த டெக்னிக் என்னன்றதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.